அவ்வளவுதான் அது கதை நான் எதுக்கு அதையும் நான் திரும்ப ஞாபகம் பத்தின இருக்கேன் அவளால் தான் நீத்து அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு ஆனா இது கேட்டு இருக்க பிலோ கம்னு இருக்கானா இதனால பிலோ கிட்டையும் கேக்குறா ஆமா உனக்கு வந்து எதுவும் தோணலையா அவளை பத்தி உடனே அவனுக்கு பழைய விஷயம் தான் ஞாபகம் அதாவது அந்த பொண்ணு சொல்லிருக்கல நீதான்டா தான்டா நீ தான் அவளோட அண்ணனை கொன்ன அதுக்கும் மேல மொத்த என்டையர் ட்ரூப்பிய நீ கொண்டுட்ட இதெல்லாம் அவனுக்கு ஒரு கில்ட்டா இருக்கா இதை பார்த்து இருக்க ஃப்ரெண்ட்ஸும் சொல்றான் நீங்க அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க எனக்கு நீங்க இருக்கீங்க உங்களை மாதிரி ஸ்ட்ராங்கா ஒருத்தங்க இருக்கும்போது நான் எதுக்கு கவலை பண்ணும் இப்படி சொல்லி கொஞ்சம் அமைதியாக்கிறான் இந்த சைடு ப்ளோசமா தான் காட்டுறாங்க அவ்வளவு ரொம்ப சந்தோஷமா இருக்கா ஏன்னா அவளாலேயே அவளுக்கு நம்ப முடியல இந்த மாதிரி அவ கிட்ட டிராகன் ஸ்லேயரோட டைட்டில் இருக்குன்னு இதனாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்க அங்க அவங்களும் ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க ஏன்னா இந்த ஹோலி வெப்பன் இதை வச்சு தானே அந்த டிராகனை கொண்ணு அப்படின்னு இவங்களும் பேசினிருக்க அங்க பார்த்தா பெல்ரோசா போக ஆரம்பிக்கிறா என்ன எங்க போற அப்படின்னு இவங்களும் கேட்க அப்புறம் தான் அவளே சொல்றேன் இந்த மாதிரி நான் மேஜிக்கல் பீஸ்ட வந்து கொள்ளலான்னு போறேன்னு இருக்கேன் ஓ அப்படியா அப்படின்னா நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஏன்னா அப்போ வந்து ஃபீலும் இருந்தாரு அதனால தான் எனக்கு இந்த டைட்டில் வந்து ஈஸியா கிடைச்சது எப்படி பார்த்தாலும் நம்ம சீரங்குக்கு போய் தான் ஆகணும் பெல்ரோசா வந்து ஒரு நல்ல நைட்டா மாற போறேன்னு என்னவா ஹார்டர் ட்ரைன் பண்ண இருக்கா இந்த சைடு பெல் ரோஸ் வந்து நந்து வந்துனு இருக்கும்போது அழுதுன்னு இருக்கா எனக்கு அந்த டைட்டில் கிடைக்கவே இல்லை எனக்கு அந்த டைட்டில் வந்து வேணும் ஏன்னா அந்த டைட்டில் கிடைச்சா நோபல் மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க ஏன்னா அந்த டைட்டில் கிடைச்சா போதும் காமனரை வந்து நோபல் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க இன்னதான் நான் நோபலாக இருந்தாலும் என்னோட ஃபேமிலில அந்த மாதிரி மரியாதையே எனக்கு இல்லை அதனால்தான் நான் நைட்ஸுக்கு வந்தேன் அப்படி பார்த்தாலும் எனக்கு வந்து இன்னும் வந்து டைட்டில் வரல எனக்கு வந்து அது கிடச்சா ஒன்னுமே இப்படி இவ்வளோ சொல்லனு பின்னாடி வந்து யாரோ கேட்குறாங்க உங்களுக்கு வந்து நான் தேடி வந்தவங்கள தெரியுமா உடனே அவ்வளோக்கும் டவுட் ஆயிடுது இதனாலயே அவ்வளோ சொல்கிறான் நீ யார தேடி வந்திருக்க அவங்கள பத்தி எனக்கு தெரியும் நீ மீட் பண்ண வந்தது அவங்களோட கரெக்ட் தான் அவங்களோட ஒய்ஃப மீட் பண்ணலாம் தான் நான் வந்திருக்கேன் நல்லாவே புரியுது ஆர்மில சேர்ந்து வந்தானே நீ வந்து அவங்களை மீட் பண்றதுக்கு முன்னாடி என்ன வந்து நீ எதிர்க்கணும் ஆனா அவரு பார்த்தா ரீசெண்டா சொல்றாரு இந்த மாதிரி நான் வந்து உங்களை ஹெல்ப் பண்ணலாம் எதுவும் இல்ல நான் அவங்கள பாக்கணும்னு வந்திருக்கேன் அவ்வளவுதான் வெறுமா பாத்து பேசிட்டு நான் போயிடுவேன் ஓ அப்படியா அப்போ நான் ஓகேதான் இப்ப என்னோட பார்வையில இருக்க ஆனா அதுக்குள்ளேயே அவரு சொல்றாரு இந்த மாதிரி மாதிரி நான் ஃபென்ரிஸ சந்திக்கணும் அப்புறமா நீ வந்து அவளை கூப்பிடு இதுக்கப்புறம் அவரு அங்க போக ஆரம்பிக்க அங்க பெல்ரோசாவும் கேக்குறா ஆமா என்னோட பேரு பெல்ரோசா உங்களோட பேர் என்னது கோசெல் இதுதான் என்னோட பேரு இப்படி சொல்லிட்டு அவரு அங்க போக இப்போதான் அங்க அப்படி ஓடி வராங்க ஃபென்ரிஸோ ஃபிலோவோ பெல்ரோசா உனக்கு வந்து எதுவுமே ஆகல அவளுக்கும் அங்க ஒண்ணுமே புரியல என்னதான் ஏன்னா இப்ப நீ ஒருத்தங்களை மீட் பண்ணல அவங்க வந்து சாதனமானவங்க இல்ல ஏன்னா அவர் வந்து டீமன் லாடு இது கேட்ட அவளுக்கு ஒரு மாறி இது இப்பதான் அவளே சொல்ல ஆரம்பிக்கிறா வந்தால அவனோட பேரு கோசலா என்னது கோசலா இது வந்து ஒரு ஃபேக்கான பேர் தான் அவனுக்கு வந்து இப்போ கூட ஒழுங்கான பேரை சூஸ் பண்ண தெரியல இந்த சைடு அவ தான் ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கா ஏன்னா டீமன் லாட் மேலேயே கையை வச்சா என்ன நிலமையாகும் அவ்வளவுதான் என்ன வந்து கூன்றுவாங்க நாளைக்கு நான் உயிரோட இருப்பானு எனக்கு டவுட்டா இருக்கே நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஃப்ரெண்ட்ஸும் டோரை திறக்க பார்த்த அவரு தான் பார்த்தே ரொம்ப நல்லாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அங்க ஃபீலோவும் அவனை இன்ட்ரடியூஸ் பண்றான் இந்த மாதிரி நான் தான் ஃபீலோ இவளோட ஹஸ்பண்டே நான் தான் சரி நான் வந்து உங்களை கோசலன்னு கோப்பிடலாமா அவரும் அங்க ஒத்துக்கிறாரு இதுக்கப்புறம் அவங்களும் உள்ள போயின்னு இருக்கும் போது அங்க லாண்ட்ரிலேருந்து பெல்ரோஸாவும் துணி எல்லாத்தையும் வந்து இருக்க இதை பார்த்தா அவளுக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சது அந்த துணியை அப்படியே கீழே போட்டுறா நெக்ஸ்ட் சீன்ல அவங்களும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க பாக்கத்துலயே அங்க பெல்ரோசாவோ உட்காந்து இருக்கா நான் வந்து எதுக்கு இங்கே மாட்டின்னு இருக்கேன் அதுவும் இவன் பாக்கத்துலயா இப்பதான் அந்த டீமன் லார்டே சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி பரவாயில்ல நீ வந்து என்னோட சபாடி நல்லாவே பாத்துன்னு இருக்க சரி நான் வந்து டைம் மிஸ் பண்ண விரும்பல டைரக்டா கேக்குறேன் நீ என்ன என்னோட டார்க் ஆர்மில ஜாயின் பண்றியா ஆனா ஆளு பார்த்தா அதை டிக்ளைன் பண்ணிடுறான் சரி நீ வந்து அப்ப என்னோட சைடு இல்ல அப்ப என்ன நீ அந்த கிங்கோட சைடா ஏன்னா அவங்களோட ஆளுங்களை வந்து கேட்டிருப்பாங்களே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி நான் உங்களோட சைடும் இல்ல

உலகத்துல ஒரு டீமன் விளையாடு வந்தாரு அவரும் சொல்ல போனா உன்னமா தான் வேற உலகத்துல இருந்து வந்தாரு எடுத்தோடனே அவரு ஒன்னும் டீம் விளையாட இல்ல அவரும் உன்ன மாதிரி ஒரு மனுஷன் தான் அதுக்கும் மேல இந்த வார் வந்து எப்படி எண்ட் ஆக போகுதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல இது ஈஸியா ஒண்டி எண்ட் அதோட இன்னொரு ஒரு விஷயம் சொல்லட்டா நான் வந்து பன்னெண்டாவது ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா நிறைய ஜென்ரேஷன் மாறி இருக்கு எனக்கு வந்து எந்த விதமான ஐடியாலஜியும் இல்ல இந்த மாதிரி இதுக்கு மேல என்ன நடக்க போகுதுன்னு நான் தான் இப்ப இருக்க டீமன் விளையாடு அதுக்கும் மேல எனக்கு எந்த விதமான விருப்பமும் இல்ல இந்த உலகத்தை ரூல் பண்ணணும்னு இப்படி சொல்லிங்கனாலும் அவனோட பவரை காட்ட அங்க அந்த இடமே அது ஆரம்பிக்குது அங்க பெல்ரோஸ் ரொம்ப பயந்து போயிடுறா நான் தான் டீமன் லார்டு இந்த மாதிரி என்னோட ஆளுங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா நான் வந்து யாரால பிரச்சனை வந்தோ அவங்கள நான் தாக்குறதுக்கு தயாரா இருப்பேன் சரி நீ வந்து என்ன சொல்ற இந்த மாதிரி என்னோட குரூப்ல நீ ஜாயின் பண்றியா ஏன்னா உனக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும் இருந்தாலும் அங்கே ஃபில்லோ ஆஃபரை அப்படியே டிக்ளைன் பண்ணிடுறான் இது கேக்குற ஆளுக்கும் அங்கே சிரிப்பு சிரிப்பா வர ஆரம்பிச்சிது எனக்கு வந்து நல்லாவே புரியுது இந்த மாதிரி நீ இப்படிதான் அவரோட ஆஃபரையே டிக்ளைன் பண்ணிருப்பேன்னு சரி பரவாயில்ல இந்த மாதிரி நான் இப்போதைக்கு இங்கே போறேன் ஆனால் நான் கண்டிப்பா வருவேன்

பாத்துருங்க காய்ஸ் அப்படின்னு அவளோ முன்னாடி போய் சொல்றான் இதுக்கப்புறம் தான் அங்க பெல்ரோசாவே நோட்டீஸ் பண்றான் முன்னாடி பார்த்தா அந்த டீமன் லாடு ஹாயா சாப்பிட்டு இருக்கான் ஏ ஹே யார் அது பெல்ரோசாவா அப்படின்னு அவர சொல்ல இதனால அவ ஒரு மாதிரி ஷாக் ஆயிரா வாமா வந்து சாப்பிடுங்க நான் பெல்ரோசா ஒரு மாதிரி ஆயிட்டா இந்த மாதிரி நான் இந்த ட்ரெஸ்ல எல்லாம் அங்க வர முடியாது அப்படி சொல்லிட்டு அங்கே இருந்து ஓடி போயிடா அங்க ஃபென்ரிஸும் கத்தின்னு இருக்கா அவ்வளவு சொல்லி என்ன குத்தம் உன்னதான் சொல்லணும் ஓசிஸ் ஒரு துண்ண டெய்லி வந்துற அப்படின்னு அவ்வளவு பயங்கரமா அங்க கத்தின்னு இருக்கா பரவாயில்ல ஃபென்ரிஸ் இருக்கட்டும் இதுக்கப்புறம் பெல்ரோசாவும் அங்க வெளியில போறா வெளியில பார்த்தா பயந்து தான் போற இந்த மாதிரி அவன் இருக்க போறான்னு வெளியில வந்தக்க தான் தெரியுது இந்த மாதிரி பக்கத்துல தான் இருக்கான் ஏ பெல் இந்த மாதிரி நான் அவங்க கூட பேசணும் ஆனா அவன் தெரிச்சுன்னு வரா இந்த மாதிரி எனக்கு ஸ்வாட் ட்ரைனிங் இருக்கு அப்புறமா பார்க்கலாம் அடுத்த நாள் இது இதே மாதிரி அவ தூங்கி எஞ்சி வரும்போதும் அவன் வந்து சொல்றான் என்ன பெல் ரோசா இதை பார்த்து அவ தெரிச்சுன்னு ஓட ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு நெக்ஸ்ட் சீன்ல அங்க அவ ஃபார்மிங் எல்லாம் பண்ணிருக்கான் அங்க அதையும் சாப்பிட்டு இருக்கும் போது டீமன்லாட வர திரும்பவும் தேய்ச்சின்னு ஓட ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி எனக்கு திரும்பவும் ஒர்க் இருக்கு வீட்டுல போய் நான் ஃபயர் எல்லாம் எரிக்கணும்னு ஆனா இதெல்லாம் தெரியாத டீமன்லாத்தான் அங்க யோசிக்கிறாரு பாரு இந்த பொண்ணு நல்லாவே ஆர்டர் ஒர்க் பண்றா இதுக்கப்புறம் அங்க கிங்கோட சைட தான் காட்டுறாங்க அங்க பார்த்தா ஒரு ஸ்பை வந்து போய் சொல்றான் நான் வந்து பார்த்த வரைக்கும் நம்மளோட டெடி டெடியில எவனோ ஒருத்த அந்த வீட்டுக்கு அடிக்கடி வரான் அது வந்து கண்டிப்பா ஒரு டீமனா தான் இருக்கும் இது கேக்குற கிங்குக்கும் அங்க புஞ்சு போயிது அப்போ அவன் என்ன டீமனோட ஆர்மில ஜாயின் பண்ணிட்டானா என்ன எவ்வளவு தைரியம் இருக்கும் நான் வந்து சமன் பண்ணியிருந்தா என்னைய தாண்டி அவன் டீமன் ஆர்மி கூட ஜாயின் பண்ணிட்டான் அவனை வந்து போட்டு தள்ளுறீங்களா அப்படின்னு அவனும் ஆர்டர் கொடுக்க ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு சொல்றான் நீங்க வந்து அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா இன்னமும் நம்மளுக்கு விஷயம் தெரியல அவன் வந்து ஜாயின் பண்ணனா இல்லையான்னு அதனால தயவு செஞ்சு நீங்க அந்த மாதிரி எதுவும் பண்றாதீங்க நீ வந்து வாயை மூடுமா எனக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த மாதிரி நீ சொல்ல இந்த நாடு வந்து செயல்பட நான் சொல்றதுனால தான் இந்த நாடே ஓடுது தெரியும்ல ஆனா அதுக்குள்ளேயே அங்க இன்னொரு ஒரு ஹீரோவும் வந்து சொல்றான் கிங் இந்த மாதிரி வேறுமா உங்களோட ஆர்மி ஓடி என் சைடு அனுப்பி விடுங்க நான் பாத்துக்கிறேன் அங்க இருக்க எல்லாரையுமே இதுக்கப்புறம் அந்த டீமன் லாடோட பேசதான் காட்டுறாங்க அங்க அந்த பொண்ணு சொல்து நீங்க வந்து தினமும் அங்க போய் நினைக்கீங்க இதனால ஏதாச்சும் பிரச்சனை வரும் அப்படி இல்ல உங்களுக்கு தோணலையா எனக்கும் நல்லாவே தெரியும் அந்த பைத்தக்கார கிங் அவனை கம்பேர் பண்ணா இவ இவன் எவ்வளவு பரவாயில்ல மெச்சூர்டா இருக்கான் அதனால இதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல நான் வந்து வரட்டா அப்படின்னு ஆளும் அங்க போக ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் பாத்து நிற்க அந்த பொண்ணு பின்னாடியே சொல்லுது இவர் வந்து எதுக்கு அங்க போறாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இவர் வந்து அந்த பையனை இவரோட சைடு இழுத்துக்கலான்னு பாத்துக்கிறாரு அது தானே அதுவாதான் இருக்கும் இந்த சைடு டிராகனோட ஸ்கின் தான் காட்டுறாங்க ஆதியும் ஃபீலும் வச்சு நீ வச்சு நிற்கான் இந்த மாதிரி இதை விற்கலாமா இதை வித்தா கொஞ்சம் காசு வரும் இப்படி இவனும் யோசிச்சு நிற்கும் போது அங்க ஃபென்ரிஸும் கேக்குறா உங்க கையில நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்க வந்து கிங்கோட சைடு எதுக்கு போல இந்த மாதிரி நீங்க அங்க போயிட்டா கூட சண்டை போற மாதிரி ஆயிடும் அது வந்து நடக்க கூடாது நான் உங்க சைட்ல இருக்கேன் அதுக்காக இப்படி பண்ணிருக்கீங்க நீ சொல்ற மாதிரி எல்லாம் நான் ஒன்னும் அப்படிப்பட்டவன்லாம் இல்ல என்ன நான் அவளைக்கும் நல்ல ஒன்னும் இல்ல அவளைக்கும் நான் கேட்ட ஒன்னும் இல்ல என்ன நான் வந்து இந்த உலகத்துல சேர்ந்த ஒன்னும் இல்ல எதுக்கு நான் இந்த பிரச்சனை எல்லாம் போய் மாட்டிக்கணும் இதெல்லாம் கேக்குற அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷம் எனக்கு வந்து நல்லாவே தெரியுது நீங்க வந்து எவ்வளவு ஸ்வீட் ஹார்ட்டா இருக்கீங்கன்னு நீங்க இருக்கும் போது நான் எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல இதுக்கப்புறம் வெளியிலயும் யாரோ ஒருத்தங்க டோரை தட்டுறாங்க அங்க பென்ரிஸ்க்கும் புரியுது வந்துட்டாயா அந்த கோசல்ல திரும்பவுமா இதனாலயே அவங்களும் வெளில போறாங்க ஆனா அதுக்குள்ள இன்னொரு பொண்ணு வந்து சொல்லுது பிலோ அவங்க வந்து வந்துட்டாங்க யாராதுன்னு பார்த்தா கிங்கோட மொத்த படையுமே இங்கதான் இருக்கு வெளியில அந்த ஹீரோ கேக்குறான் ஆமா நீ தான் அந்த ஃபிலோவா அந்த அட்வென்ச்சரர் ஆமா நான் தான் பிலோ அதுல ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனையா உன்னை பத்தி எனக்கு தெரியும் உன்னோட மூஸ் எல்லாமே எனக்கு தெரியும் நீ வந்து டீமன் ஆர்மியோட சைடுல தானே இருக்க சரி அதை விடு இந்த மாதிரி நான் உனக்கு ரெண்டு சாய்ஸ் தரேன் ஒண்ணு நீ இங்கே செத்து போயிடு இல்லன்னா அவங்கள விட்டு எங்களோட இதுக்கு நீ தாவிடு வந்தனா போதும் இந்த மாதிரி உனக்கு தேவையா எல்லாமே கிடைக்கும் காசா பணமா எல்லாமே வரும் ஏன் வார கூட நம்ம போய் சண்டை போடலாம் இதெல்லாம் சொன்ன சொன்னதுக்கு அப்புறம் ஆளுக்கு அங்க ரொம்ப பெருமை ஆயிடுது இவரு தான் இந்த அனிமையோட ஹீரோ மாதிரியும் ஏதோ கிளைமேக்ஸோட சீனுக்கே வந்து இங்கே சீன் காட்டுற மாதிரியும் அவன் பண்ணிருக்காரு இப்ப எல்லாரோட பார்வையும் மேலே தான் இருக்கு ஆனா அங்க சொல்ல போனா இந்த மாதிரி எந்த விதமான விஷயமும் நடந்து இருக்காது எவ்வளவுதான் அவன் சொன்னாலும் அங்க பிலோ வந்து வேணும்னு அதை ரிஜெக்ட் பண்ணிடுறான் நான் வந்து உங்களோட ஆர்மிலயே ஜாயின் பண்ணல அந்த டீமன் ஆர்மிலயோ நான் வந்து ஜாயின் பண்ணல இது கேக்குற ஆள் ரொம்ப கடுப்பாயிராரு நீ வந்து அப்போ எங்களோட நாட்டுக்கே துரோகம் பண்றியா இதெல்லாம் கேட்டு இருக்கோங்க கடுப்பாவது அப்படி எல்லாம் எங்க ஹஸ்பண்ட் வந்து பண்ண மாட்டாரு பின்னாடி இருக்க அவங்கள பார்த்தோம் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் ஹே உங்க எல்லாருமே இந்த மாதிரி நீங்க வந்து இவனை கன்வென்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கும் ஒரு நல்ல பொசிஷனோட நல்ல பதவியை நான் ஏற்படுத்தி தரேன் இல்லைன்னா உங்களோட வாழ்க்கை அது வந்து கண்ணி போணுங்களா அப்படியே களிய ஆரம்பிச்சிடும் சரி என்ன டிசிஷனு இப்படி ஒன்னும் சொல்ல இருக்கும் போது இந்த ஃபீலோ பார்த்த சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா என்கிட்ட எந்த விதமான வழியும் இல்லை போல நான் வந்து உங்க கூட ஜாயின் பண்ணல அந்த டீமன் ஆர்மி கூடயும் ஜாயின் பண்ணல நாங்க எல்லாருமே இங்கிலேருந்து போக ஆரம்பிக்கிறோம் என்ன சொல்றேன் ரீஸ் ஆ ஓகே நம்ம போகலாம் நான் பின்னாடி இருக்க அந்த பொண்ணுங்களும் சொல்றாங்க இந்த மாதிரி நாங்களும் உங்க கூட வாழலான்னு இருக்கோம் ஏன்னா எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த டீமெண்ட்ஸை தப்பு தான் சொல்லி வளர்த்துருக்காங்க ஏன்னா டீமன்ஸ் அது வந்து பயங்கரமானது அது வந்து எங்களை கொலை பண்றோம் அப்படி இப்படின்லாம் சொல்லி வளர்த்துருக்காங்க ஆனா உங்க கூட வாழும்போது தான் எங்களுக்கு டீமனோட மறுபாக்கமே தெரிய ஆரம்பிச்சது அதுங்க கூல்லியும் நல்ல நல்ல டீமன்ஸும் இருக்குன்னு ஆனா எப்படி பார்த்தாலும் நாங்க இவன் கூட ஜாயின் பண்ண விரும்பல அப்படி நாங்க ஜாயின் பண்ணிட்டாலும் இவனால நாங்க வந்து இன்னசென்டான ஆளுங்களை கொல்ற மாதிரி ஆயிடும் ஏன்னா ஆல்ரெடி எனக்கும் என்னோட ஃபாதருக்கும் இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது சொல்லிட்டு நாங்க வந்து இவன் கூட ஜாயின் பண்ண விரும்பல அதனால நாங்க எல்லாருமே உங்க கூட வரலான்னு இருக்கோம் இதை கேக்குற பிலோக்கு அவங்க சரியா பார்த்தா இதனாலே அவனும் ஒத்துக்கிறான் அங்க வந்து அவனோட டெலிபோர்டேஷன் மேஜிக்கையும் பெரிய அளவுல டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அங்க ஒரு பெரிய ரேஞ்சில அதுவும் டெலிபோர்டேஷன் ஆக ஆரம்பிக்குது இதெல்லாம் பார்த்து ஆளுங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க அங்க டெலிபோர்டேஷனே ஆயுது அந்த வீடு அங்க இருக்க நிலம் எல்லாமே டெலிபோர்ட் ஆயுது இதை பாக்குற ஹீரோக்கு அங்க ஒண்ணுமே புரியல யோ என்னாலே இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாதியா இவனால எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ண முடியுது அப்புறம் தான் பக்கத்துல இருக்க இன்னொத்தனே சொல்றான் இந்த மாதிரி இவன் இவன் தான் தினக்கும் இங்க வந்து அவனை மீட் பண்ணிருக்கான் யார் அதுன்னு பார்த்தா நம்ம டீம் லார்டு அவருக்கும் இதெல்லாம் பார்த்தோன்னே புஞ்சு போயிட்டு இந்த மாதிரி இங்க இருந்தா வீடு இங்க இருந்தா நிலம் எங்க போச்சு அதுங்களா இதுக்கு மேலே என்னால பொறுக்க முடியாது உங்கள மாதிரி ஆளுங்க உங்களால தான் இப்போ வந்து நீங்க இதுக்கு பே பண்ணி ஆகணும் எப்படின்னு அவனோட பவர் ஆளாங்க மொத்தமா கத்த அங்க ஒரு உரும்பல் சவுண்டே கேட்க ஆரம்பிக்குது இது வந்து அங்க மொத்தமா பாருவ அந்த டீமன் பேஸ் இருக்கும்ல அங்க இருக்க அந்த பொண்ணுங்க கேட்டது ஆஹா தலைவன் வந்து சிக்னல கொடுத்துடான் போல தான் இந்த ஹியூமன்ஸ போட்டு தள்ளுற வேண்டியதுதான் அங்க டீமன் லார்டையும் காட்டுறாங்க

இருந்தாலும் இவங்களை வந்து தொலை பண்ண மாட்டாங்க இதனால இவங்களோட வாழ்க்கையை அங்கே நிம்மதியாக போக போகுது சரி இந்த மாதிரி நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே நானும் ஒரு அவங்க கூடிய நான் இருப்பேன் இப்போ வந்து நான் உங்களுக்கு டின்னர் பண்ணி தரேன் ஆமாம் எனக்கும் பசியாக இருக்கு அப்படின்னு எல்லாருமே உள்ள போகிறாங்க இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் நாளைக்கு வச்சுக்கோங்க இந்த எபிசோட் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்கிறேங்க இவங்க இந்த வீடியோ வை இங்கே முச்சனால நானும் இந்த வீடியோ வை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா